அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். ஒவ்வொரு ஆளுமையையும் ஆவணப்படுத்தி வருகிறோம். அந்த வகையிலே அகவை முதிர்ந்த தமிழறிஞர் ஈகவரசன் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் ஈகவரசன். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. முதலில் தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. உங்களது பூர்வீகம் எதுங்க? நான் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மன்னச்சனூர் வட்டம் பெரகம்பி என்கிற சிற்றூரில் நான் பிறந்தேன். நான் அது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துடைய வடக்கு எல்லையில் இருக்கின்றது. நான் படித்ததெல்லாம் முழுவதும் புத்தனம்பட்டி நேரு உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். கல்லூரி வாழ்க்கை கும்பகோணத்தில் இருந்தது. பின்பு ஆசிரிய பயிற்சி உசிரியிலே நான் பயிற்சி பெற்றேன். அப்படியே இந்த வாழ்க்கை வந்து சுற்றுப்புறங்களிலிருந்து எனக்கு வாழ்க்கை தொடங்குகின்றது. நான் வேளாண்குடியை நான் சேர்ந்தவன். நான் அப்பா வந்து கனியம் பார்ப்பார், சோதிடம் பார்ப்பார், குலத்தொழிலாக இருந்தது. அத்துடன் உழவு தொழிலும் பார்த்து கொண்டு எங்களை எல்லாம் ஆளாக்கி வளர்த்து வந்தார். அவர் இயல்பிலேயே அந்த அவர் உடவு தொழில் அவர் பெற்றிருந்தால் கூட அவர் வந்து இடையிலே நாடக வாத்தியாராக இருந்ததாக எங்கள் ஊர் மக்களெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆக அந்த அளவிற்கு அவரிடம் வழியாக நான் ஒரு சிறிது இசைப்பயிற்சி பெற்றிருப்பேன் என்று கூட கருதுகிறேன். உங்கள் தாய் தந்தையர் பெயர்? தான் அப்பா பெயர் வந்து குழந்தைவேல், அம்மா பெயர் சின்னம்மாள். அம்மா ஊர் வந்து இப்பொழுது சொல்லக்கூடிய அந்த அரியலூர் பகுதியிலே மரம் கல்லான பகுதியாக ஒரு ஊர் சாத்தனூர் என்று நிற்கின்றது. அந்த ஊர் தான் என்னுடைய தாய் பிறந்த ஊர். அப்பா பிறந்த ஊர் வந்து பெரகம்பி என்று இருந்தாலும் அந்த பெரகம்பி என்ற ஊர் வந்து கடைசியில் இப்பொழுது கல்வெட்டு வழியாக நமக்கு கிடைத்தது. பிறை ஓம்பி எங்கள் ஊர் சொல்லி சொல்லக்கூடாது. பெரகம்பி என்கிற பேர் பிறை ஓம்பி என்று நம்முடைய புலவர் தமிழகன் திருச்சியில் இருக்கிறார். அவர் தான் அந்த சொல்லி சொன்னார். அவர் ஊர் வந்து இப்போ எங்கள் பிறந்த ஊர் அந்த எங்கள் ஊர் பெரகம்பி தான். ஆமாம்யா. உங்களது பணி? எனக்கு இப்பொழுது அகவை 72 ஆகிறது. நான் என்னுடைய 25-26 அகவையிலிருந்து நான் வந்து ஒரு 13.5 ஆண்டு காலம் வந்து திருச்சியில் உள்ள திருவரம்பூரில் உள்ள பாரத மிகுமின் தொழிலகத்தில் ஒரு எழுத்தராக பணியாற்றினேன். அப்புறம் எனக்கு வந்து ஒரு அரசியல் வழக்கு என்பதனால் அந்த பணியிலிருந்து விலக்கம் செய்த பெற்று அப்புறம் பின்பு பல்வேறு வகையான துறைகளிலே தாய் தமிழ் பள்ளியிலே ஆசிரியராகவும் தென்மொழி அச்சகத்திலே பணியாளராகவும் அப்புறம் பல்வேறு பழக்கடையில் உணவு கடையில் அங்கங்கே வேலை செய்து கொண்டும் துணிமணி வணிகம் செய்து கொண்டும் அப்புறம் நூல்களை எல்லாம் விற்பனை செய்து கொண்டும் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தேன் நான். அப்புறம் இப்பொழுதாக 72 ஆகுவதனால் இப்பொழுது அதிகமாக நூல்கள் விற்பனை செய்வது மட்டுமே இப்போ செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக குறிப்பாக இந்த தீ நுண்மீன் அதாவது கொரோனா காலத்திலிருந்து நான் வந்து இணையத்திலே நாள்தோறும் நான் வந்து பாடிக்கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ இப்போ 1000 நிகழ்ச்சியை தொட்டு கொண்டிருக்கிறேன். மிகுந்த அளவில் நல்ல முறையில் அந்த இணையத்தில் குறிப்பாக பாவலரேறு பெருஞ்சித்தார் பாடல்களை ஒரு 90 விழுக்காடும், பாவேந்தர் பாடல்களை ஒரு 10 விழுக்காடும், மற்றும் காசியானந்தன் மற்றவர்கள் போன்ற பாடல்களை ஒரு 5 விழுக்காடும் தொடர்ந்து நாள்தோறும் இணையத்தில் பாடிக்கொண்டிருக்கின்றேன். இப்படி பாடி வருவதனாலே நமக்கு வந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிறைய பார்வையாளர்கள், சுவஞர்கள் நிறைய பேர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள். அந்த அவர்களுக்கு எல்லாமே தமிழீன உணர்வு தொடர்பான பாடல் பாடுவதனால அவர்களுக்கு வந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் இன்று வந்து பாவேந்தருடைய பாடல் வந்து மக்களுக்கு வந்து நிறைய ஓரளவுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. பாவேந்தர் இருந்த காலத்திலேயே திரைப்படத்திலேயே அவர் கதை வசனமெல்லாம் எழுதி வந்ததுனாலையும் பாடல்கள் எழுதி வந்ததுனாலும் பெரிய மக்களுக்கு தெரிய வந்தது. பின்பு திராவிட இயக்கத்துக்காரங்க வந்து அந்த பாடலெலாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அவர் மறைவிட்ட பின்னாடியும் திரைப்படங்களில் மாக்கோரா போன்றவர்கள்லாம் நிறைய அதை பயன்படுத்தி நிறைய அவங்க நிறைய செய்தாங்க. ஆகவே பாவேந்தர் பாடல் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்த அளவிலே
பாவலரே பெருந்து தர அவரை போன்று இணையான பாடல்கள் எழுதக்கூடிய அவருடைய பாடல் வந்து மக்களுக்கு போய் சேரவில்லை என்று நான் கொஞ்சம் இருந்து நான் சரி அவருடைய பாடல்களை அவன் முதன்மையாக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு வேறு சில ஒரு சிலர் இந்த பாடல்கள்லாம் பாடியிருந்தாலும் நான் தொடர்ந்து அவருடைய பாடல்கள் விடாமல் அவர் எழுதிய காதல் துறையாக இருந்தாலும் சரி பொது உடைமை சார்பாக இருந்தாலும் சரி குமுகத்துறை சார்பாக இருந்தது தமிழ் மொழி இனம் நாட்டு விடுதலைக்காக அவர் எந்தெந்த துறையில் பாடுபட்டு எழுதியிருந்தாலும் அந்த பாடல்களை நான் தோறும் பாடிக்கொண்டு வருகிறேன் ஐயா. இப்படி உங்களோட பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் பாரத மிகுமின் இதில் உங்களது பணி ஆரம்பித்து ஒரு புத்தகத்தை விற்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கை பயணம் இப்படி புரட்டி போட்டு இருக்கக்கூடிய நிலையில் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் என்ற பட்டம் எவ்வாறு உங்களுக்கு கிடைத்தது, எவ்வாறு தேர்வு செய்தார்கள்? அரசு பணி நடுவன் அரசு பணி ஏறத்தாழ ஒரு 13.5 ஆண்டுகாலம் பெல் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டு வந்தேன். இந்த இடைக்காலத்திலே தமிழீழ சிக்கலிலே இங்கு இருந்து இந்திய அமைதிப்படை ஈழம் சென்ற பொழுது அங்குள்ள தமிழ் மக்களை கொன்று குவித்த பொழுது ஒரு சில இங்குள்ள இளைஞர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் அந்த அப்படி பொய் பிரச்சாரம் செய்வது தவறு, பொய் பரப்புரை இந்திய அரசு செய்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் என்று அவர்களை அழித்து கொண்டிருப்பது தவறு என்று சொல்லி அந்த கொடைக்கானலுடைய அப்பொழுதுலாம் இப்பொழுது போன்று தொலைக்காட்சியெல்லாம் அப்பொழுது இல்லை, அப்பொழுது வந்து தூர்தர்ஷன் என்கின்ற ஒரே ஒரு தொலைக்காட்சி மட்டும் இருந்தது. அந்த தொலைக்காட்சியிலே ஒரு பொய் பரப்புரை செய்து கொண்டிருந்தது தவறு என்று சொல்லி அந்த நமக்கு தெரிந்த நண்பர்கள் அங்கே வெடிகுண்டு வழக்க வைக்கப் போயிருந்த வகையில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறவில்லையானாலும் அவர்களே அந்த வெடிகுண்டு பட்டு இறந்து போய்விட்டார்கள். அது தொடர்பாக எம்மை தலைப்படுத்தி நான் 2 ஆண்டு சிறையில் இருந்தேன். அப்பொழுது 2 ஆண்டு சிறையில் இருந்தபொழுது எனது பணியும் ஒரு 13.5 ஆண்டு பணியும் எனக்கு பணி போய்விட்டது. அதற்கு பின்னாடி பல்வேறு வகையான இடர்பாடுகள், சிறை துன்பங்கள், பொருளியல் துன்பங்கள், குடும்ப நிலைகளில் பெரிய வறுமை நிலை ஏற்பாடுகள் இவைகள்லாம் பல்வேறு வகையிலே அதெல்லாம் நான் பணிக்கு அங்கேங்கே வேறு சில வேலைகளை செய்தது அதை ஈடுகட்டி கொண்டு வந்தேன் நான். இப்பொழுது வந்து நம்முடைய பணிகள் வந்து அது மட்டுமல்லாமல் நான் மொழிக்காகவும் என்னுடைய பெயர்கள்லாம் தூய தமிழாக வைத்து கொண்டேன். பிள்ளைகள் பேர் தூய தமிழாக இருக்கின்றது. எங்கு போனாலும் தூய தமிழில் பேசுகிறது, தூய தமிழை எழுதுறது, தூய தமிழ் பாடல்களை பரிஞ்சித்தார் பாடல்களை பாவேந்தர் பாடல்களை நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களை நான் வழியினாவே சென்று ஐயா அந்த பாடல் பாடுகிறேன் ஐயா பாடல் பாடுகிறேன் என்று சொல்லி சொல்லி அவர்கள் மறுத்த போதிலும் ஒரு பாடலை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு தமிழ் நண்பர்களும் என்னை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அழைக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் நம்முடைய பாவலரோட பாடல்கள் வெறும் வீச்சாகவும் ஒரு விளக்கமாகவும் ஒரு எழுச்சியாகவும் இருப்பதனாலே அவருடைய பாடல் வந்து இன்றைக்கு மக்களிடையே சொல்லி சென்று சேர்க்க முடிகிறார். ஒரு சிறிய பாடல் பாட முடியுமா? பாடலாம். அதில் அவருடைய பாடலை தொடக்க காலத்திலேருந்து நான் அவருடைய பாடல்களை விரும்பி பாவேந்தர் பாடலை எப்படி நான் விரும்பி நான் ஏற்றுக்கொண்டேன் அதே போல் பாவலர் பாடல் எனக்கு ரொம்ப விருப்பமான பாடல்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் என்றா, உண்டன் குடும்பம் உண்டன் வாழ்க்கை உண்டன் நலன்கள் உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே. உண்டன் குடும்பம் உண்டன் வாழ்க்கை உண்டன் நலன்கள் உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா, தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா. உண்டன் குடும்பம் உண்டன் வாழ்க்கை உண்டன் நலன்கள் உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே. சொந்தம் பேசி சொந்தம் வாழ சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க, சொந்தம் பேசி சொந்தம் வாழ சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே, நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா, தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா. அன்னை மொழியும் அன்னை நீளமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும்,
அன்னை மொழியும் அன்னை நீளமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை ஒதுங்கி விடாதே நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும் பதுங்கி விடாதே நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும் பதுங்கி விடாதே உனக்கும் மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனி என் வாழ்வை மதிக்குமா உண்டன் குடும்பம் உண்டன் வாழ்க்கை உண்டன் நலன்கள் உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். இந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருதானது உங்களுக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஐயா, எனக்கு இந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர் இந்த செய்தியெல்லாம் நான் சரியான முறையில் மக்கள் அது எனக்கு செய்தி எனக்கு கிடைக்கவில்லை. அப்படி கொடுத்து கொண்டிருக்காங்கன்னு அப்படி கிடைத்து கொண்டு தான் எனக்கு 60 அகவை ஆன பொழுதே இதுக்கு நான் முயற்சி செய்திருக்கலாம். சரியான முறையில் யாரும் எனக்கு தெரியப்படுத்தாதனால அது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு நூல் அச்சு ஆகியிருக்கணும் என்று செய்தி சொன்னதுனால நான் ஒன்றும் நூல் எழுதவில்லையே, கட்டுரைகள்லாம் எழுதி வைத்திருக்கின்ற மொழி ஆக அச்சு இல்லை இல்லையன்ட்டு நான் சரி கவனிக்காமல் இருந்து விட்டேன். அப்புறம் சில பேர் அழுத்தம் கொடுத்த வகையில் அந்த அதை எழுதி போட்ட வகையில் என்னுடைய நாவை சிவம் போன்றவர்கள் காலையில் கூட இன்றைக்கு நேர்வரைக்கு வந்ததாக சொன்னீர்கள், ஐயா அவர்கள், தமிழகன் அவர்கள், இவர் திருவரங்கத்தில் உள்ள புலவர் சுப்பிரமணியன் அவர்கள், செண்பக தமிழரங்கில் உள்ளவர்கள், கடவுள் மணிமாறன் போன்றவர்கள் எனக்கு அந்த அணிந்துரை எனக்கு சிறப்புரை எழுதி கொடுத்து அதையே நான் எழுதி வச்சிருந்த கட்டுரைகள் பாடல்கள் கவிதைகள் இவைகளெல்லாம் எழுதி அனுப்பி நான் தமிழ் திருமணம் செய்து வைத்திருக்கிறேன், தமிழ் திருமணங்கள் நடத்தி வைத்திருக்கிறேன், அதே போன்று சில வகையான தமிழ் தொடர்பான சில குடமுழுக்கு தமிழ் குடமுழுக்கெல்லாம் செய்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த செய்திகள்லாம் அதில் நான் அதில் குறிப்பில் எழுதி அங்கே அனுப்பின வகையில் நமக்கு ஒரு அகவை முதிர்ந்த தமிழறிஞர் கூடிய விருது வந்து சென்ற ஆண்டு 2021 ஆண்டு கூறியது வந்து மாப்போ தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மா பாண்டியராஜன் அவருடைய தலைமையிலே அன்று எனக்கு விருது திருச்சி மாவட்டத்தில் 4 பேருக்கு வழங்கப்பட்டதில் எனக்கு ஒன்று ஒரு விருது கிடைத்தது. அந்த விருதானது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஊதியம் கிடைத்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று தமிழகம் முழுவதும் நான் சுற்றுச்செலவு செய்வதற்கு அதாவது பயணம் செய்வதற்கு பயணம் என்கிற சொல் கூட அது வடமொழி சொல் பிரயாணம் என்கிற சொல்லோட திரிபு தான் அது. ஆக செலவு செய்வதற்கு பேருந்தில் செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஓரளவுக்கு போய் கொண்டிருக்கின்றேன். மிக அந்த எனக்கு கிடைத்த உதவித்தொகை இன்று எனக்கு மிகப்பெரிய என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு பெரிய ஒரு அலைகடிகளை தத்தளிக்கின்ற ஒருத்தனுக்கு வந்து ஒரு மரக்கட்டை கிடைத்தது போன்று என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. அது முன்பு கடுமையான தொல்லையில் தான் வாழ்க்கை வாழ்ந்தால் ஒரு செப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் படிக்க வைத்து அவளை வேலைக்கெல்லாம் செல்ல வைத்து இன்றைக்கி என் பிள்ளைகளாம் கால்நடை மருத்துவராக சென்னையில் இருக்காங்க, மற்ற பிள்ளைங்கள்லாம் பெல் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. அப்படியே இருந்து கொண்டு இருக்கிற காரணம் மக்கள் செல்வங்களாம் என்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் தமிழ் பேர் தான் வச்சுருக்கிறேன். என் மனைவி பேர் வந்து சூடாமணி. சூடாமணி என்பது நல்ல தமிழ் பேர் என்று தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அதில் பாதி தமிழும் பாதி வடமொழி சொல்லாமல் இருக்குது. அந்த சூடா என்கிறது தமிழில் தான் சூடாத என்கிறது ஒரு பொருள் இருந்தால் கூட இது வடமொழியாக வந்ததினால மணிமுடி என்று சொல்ல வேண்டும். ஆக மணி என்கிற சொல் தமிழ் சொல்லாக இருக்கிறது. மற்ற என் பிள்ளைகளுக்கு போனால் தென்மொழி செல்வி. இந்த பேர் வந்து என்னுடைய ஆசான் தென்மொழி ஆசான் பாவல தெரிஞ்சதுனால தான் அந்த பேரை வைத்தார். அடுத்த அடுத்த மகளுக்கு வந்து பொற்கொடி என்று பேர் வைத்திருக்கிறேன். அப்புறம் அடுத்த மகனுக்கு வந்து தமிழ் செங்கோ இளங்கோ என்பது போல தமிழ் செங்கோ என்று பெயர் வைத்திருக்கின்றேன். அடுத்த பையன் செம்மல் என்று பெயர் வைத்திருக்கிறேன். செம்மல் என்ற பெயர் வந்து நான் ஐயாவுடைய பெருஞ்சித்தனுடைய இலக்கியம் ஒன்று ஐயை என்கிற நூலை நான் விரும்பி படித்த பொழுது அதில் செம்மலுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அதில் இருப்பதனால அந்த இலக்கியத்தில் ஈடுபட்டதுனால எனக்கு அந்த செம்மல் என்கிற பேரை வந்து என் பையனுக்கு வைத்திருக்கிறேன். அதே போல் என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு அதே மாதிரி ஒரு மகளுடைய பேரப்பிள்ளைக்கு மட்டும் தமிழாக அமையாமல் போய்விட்டது. அப்பா நீங்கள் வேண்டுமானால் தனித்தமிழில் பேரை வந்து என் பிள்ளைகள் கூப்பிடுங்க, ஆனால் நாங்கள் அப்படி வைக்க முடியாத சூழலில் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டார். மற்ற 3 பிள்ளைகளுக்கு எல்லாமே நீங்கள் மற்ற 5 பேரப்பிள்ளைகளுக்கு முழுவதும் பனிமலர் என்றும் அமிழ்தமலர் என்றும் ஆதிரை என்றும் பொதிகை செல்வன் என்றும் இப்படி நல்ல தனித்தமிழ் பேர்களாக தான் இருந்து கொண்டு இருக்குதுங்க ஐயா. உங்களோட எதிர்கால லட்சியம் நோக்கம்னா என்ன சொல்லுங்கள்? என்னுடைய எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய அளவில் தமிழ்நாடு முழுமை அடைவதனால் மொழி இனம் நாட்டு வகையில் விடுதலை அடைய வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்நாள் குறிக்கோள். அது என்னுடைய ஆசான் பாவலர்களுடைய
அவர் ஊட்டிய எழுச்சி தான் எனக்கு அது இருந்து கொண்டிருக்கிறதுக்கு. இப்போது என் நெஞ்சில் கனன்று கொண்டிருக்கின்ற உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த எண்ண எழுச்சி முழுவதும் தமிழ்நாடு தன்னிறைவு பெற வேண்டும், வேண்டும் மொழி தூய்மையாக பேசப்பட வேண்டும், இந்த இனம் பிற மொழியாளரிடமிருந்து பிற இனத்தாரிடமிருந்து காக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலை இருந்து கொண்டிருக்குது. இந்த வகையில் நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், கடந்த கொரோனா காலத்திலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால், முழுவதும் இப்பொழுது கடந்த கலந்துரையாடல் என்கின்ற இணையத்திலே கடந்த 1000 நாட்களுக்கு மேலே இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அது முதல் 50 நாட்களில் நான் பங்கேற்கவில்லை. ஆக 950 நிகழ்ச்சிகளாக நாள்தோறும் மாலையில் 4:30 அளவிலே நாள்தோறும் பாவலர் ஒரு பாடல்களை பாடுவதாகவும் பாவேந்தர் பாடல்களை பாடுவதாகவும் என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றேன். அவைகள் இன்று முழுவதும் இன்றைக்கு அளவில் அது இணையத்தில் பரப்பி கொண்டிருப்பதனால் இன்றைய வெளிநாடு உள்ள தமிழர்கள் கூட நம்மை அழைத்து இப்பொழுது அண்மையில் போன 21ஆம் பக்கலில் இருந்து ஏப்ரல் 21லேருந்து 29ஆம் பக்கல் வரையில் பாரதிதாசனுடைய மன்றத்திலிருந்து நம்ம நாள்தோறும் நம்மை பாட சொன்னார்கள், பாடி வந்தேன். அதே பல்வேறு அமைப்புகளையும் கூப்பிடுகிறார்கள். நான் பாவஞ்சர் பாடல்களையும் பெருஞ்சனார் பாடல்களையும் பாடிக்கொண்டு வருகிறேன். மிக சிறந்த முறையில் பாடிக்கொண்டிருப்பதனால் இன்றைக்கு வந்து இப்பொழுது என்னென்னா அவர் பாடகை முழுவதும் பதிவு செய்து மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து காணொளி வழியாக நடைபெறுகிறது. அப்படி காணொளி இல்லாமல் வெறும் கேட்கின்ற வகையில் மட்டும் ஆடியோ என்ற வகையில் ஒரு 100 பாடல்களுக்கு மேலாக பதிவு செய்து அந்த பாடல்களை இசைப்பாடலாக பதிவு செய்து அந்த பாடல்களை பின்னாடி வருகின்றவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு வந்து அந்த பாடல் வந்து இது இப்படியெல்லாம் பாடலாம் போல் தெரியுதே, ஐயப்படியெல்லாம் பாடி வைத்து கொடுத்து போயிட்டு போயிருக்கிறாரே, அப்படி அந்த முறையில் வந்து அப்படி ஒரு 100 பாடல்கள் பதிவு செய்து நானாகவே இசையமைத்து சில பாடல்கள் நானாக இசை தட்டி கொண்டுலாம் பாடியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இசைத்தட்டு இசை பாடல்கள் காணொலியெல்லாம் இருந்து அந்த குறுவட்டு வழியாக நிறைய பதிவு செய்து நிறைய மக்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டு வருகிறதுங்க ஐயா. நன்றி. நல்ல நோக்கம் வெற்றியடைய வாழ்த்துக்களையும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமைக்கும் 24x7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அகவை முதிர்ந்த தமிழறிஞர் குழந்தை ஈகவரசனுடன் விஜயகுமார்.